Hello friends, welcome to Today Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பூஜை பாத்திரத்தை ரொம்ப சிம்பிளா நல்ல பளபளன்னு எப்படி க்ளீன் பண்ணலாம்ன்ற டிப்ஸ் தான் பார்க்க போறோம். கூடவே நம்ம பாத்திர கடைகள்லாம் பாத்திரம் வாங்கும்போது நல்ல பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? சோ அந்த டிப்ஸும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ரெண்டு எக்ஸ்ட்ரா டிப்ஸும் இந்த வீடியோட கடைசியில நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமா வந்து அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல், அதாவது புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதனுடைய பேஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்துதான் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நான் இந்த பாத்திரத்துக்கு மட்டும் இல்லை, இந்த பூஜை பாத்திரத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் 2 அந்த கலச சொம்பு அதெல்லாம் இருக்குது, அதுக்கு எல்லாமே தான் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட குறைவாக இருக்குன்னா நீங்கள் குறைவான அளவுகளில் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இது நான் ரெகுலராக இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. உங்ககிட்ட ரொம்ப டல்லாக, அதாவது பயங்கர அழுக்காக இருந்தால் கூட நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதை தண்ணி விட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, எடுத்தோடனே ஸ்க்ரப்பரை போடாமல் அந்த பேஸ்ட்டை லைட்டாக இந்த மாதிரி கையாலே இப்படி லைட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இந்த இடத்துல ஒரு டிப் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே வந்து புளி கரைசல், அதாவது இதுக்குன்னு கிடையாது, குழம்புக்கு சரி புளியை வந்து நம்ம டெய்லியும் ஊற வச்சு கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கரைக்காமல் தேவையான, அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கிறீங்கன்னா அதை வந்து கொஞ்சமாக சுடுத்தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. நல்ல திக்கான பேஸ்ட்டாக இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் புளி ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது புளி நிறைய வேஸ்ட் ஆகும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புளி கரைசல் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இது எல்லாமே நான் நல்லா தேய்ச்சிட்டேன். நான் இப்போ ஸ்க்ரப்பரை பயன்படுத்தி ஒரு தடவை தேய்ச்சிங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி எந்த விதமான டிஷ்வாஷ் சோப்பு பவுடர் அந்த மாதிரி பயன்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம கலந்து வச்சுருக்க இந்த 3 பொருட்கள் மட்டுமே போதும், ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே அந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம தேய்க்கிறதுனால அது நல்ல புளி வந்து நல்லா ஊறி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஸ்க்ரப்பரை வச்சு ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கில் உங்களுக்கு அங்கங்கே அந்த சின்ன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அழுக்குகள் இருந்ததுன்னா நியூ ப்ரஷ்ஷு, யூஸ் பண்ண ப்ரஷ் கிடையாது, நியூ டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அந்த விளக்குக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்குங்க. அதை பயன்படுத்தி அந்த சந்துகள்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிக்கங்க. அந்த விளக்கில் முக்கியமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். பல பலன்னு இருக்குது விளக்கு, தட்டும் நல்லா பளிச்சுன்னு சூப்பராகிடுச்சு. இப்போ இதோட மட்டும் இல்லாமல் கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வாங்கும்போது அந்த தட்டு வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கும், அதாவது அந்த பித்தளை பாத்திரம் எல்லாமே. அதுக்காக நம்ம இப்போ ஒரு இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா காய வச்சுருங்க. அந்த தட்டாக இருக்கட்டும், அந்த விளக்கு எல்லாமே ஈரம் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட. அடுத்ததாக திருநீர், அதாவது விபூதி இருக்கு இல்லையா, அந்த விபூதி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க. நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நிறைய எடுத்துருக்கேன், இந்தளவுக்கு தேவைப்படாது. கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணியை பயன்படுத்தி அந்த திருநீரை கொஞ்சமாக லைட்டாக தொட்டுங்க. இப்போ அந்த விபூதியை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ரொம்பலாம் கிடையாது, ஜஸ்ட் லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். கடைகள்லேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப்ஸு, எப்பவுமே மஞ்சள் குங்குமம் நம்ம இந்த மாதிரி பூஜை பாத்திரத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆள்காட்டி விரல், கட்டை விரல் பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி மோதிர விரலை வந்து பயன்படுத்தி வைக்கணும். மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்ந்து வேணால் பயன்படுத்தலாம், இல்லை மோதிர விரலை மட்டும் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மாதிரி நிறைய பேர் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரணுன்றதுக்காக பட்ஸ் வந்து யூஸ் பண்ணி விளக்குக்கு வந்து பொட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறது வந்து சில பேருக்கு வரல அப்படின்னா வச்சுக்கோங்க, ஆனால் வைக்கிறது முறையில்லை. இந்த மாதிரி நீங்கள் மோதிர விரலையோ இல்லை மோதிர விரலையும் கட்டை விரலையும் பயன்படுத்தி வைக்கலாம், இல்லை மோதிர விரலை மட்டுமே பயன்படுத்தி வைக்கும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் பூஜை பாத்திரம் எவ்வளோ நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு, கடைகள்லாம் நம்ம புதுசாக வாங்கினோன்னா எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்குமோ அதே எஃபெக்டோட சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மனே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.